புள்ள இல்லா வீட்ல கிழவன் துள்ளி விளையாடுவானா? முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சம்மா, முதலாளி எப்பத்தான் வருவாரோ? ஏன் அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானே போயிருக்காரு. ஒரு எஸ்டடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கிருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை போட்ட விட்டாரு. டேய் வயசுக்கு தகுந்த ஓடி பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க அண்ணே? அவன் சோடா கலரை பத்தி சொல்றான். அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்ப கட்டி கரியல வச்சுட்டாங்க நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர். எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவு போயப்பா. நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தமே, அந்த பாசம் தான். அதை இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோம் சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? யாராவது ஒருத்த ஒன்ன கேட்டானா? ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். மட்டுமா என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? என்னோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு குடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்துல சொல்லுடா. நீங்களா? நீங்களா? டேய் அண்ணா ஓனர் ஆயிட்ட, அடுத்த மேனேஜர் யாருடா? நான் தான். நீலா நீலா நீலா. ஏண்ட டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா ஆமாவா ஏன் இடத்த புடிக்க பாக்குறீங்க? நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐய் அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இது டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அது எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிட்டு இருந்தேன். எத கம்பிய? என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாள் லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும் அந்த மரியாதைன்னு நினைச்சேன். வேணா மரியாதை வாய முடிச்சு வேற பாரு. ரொம்ப அச்சனை சாப்பிடுவாங்க. ஏண்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்சு உடனே வருமே. எது அச்சடிச்சு சோறு அவனு சொல்ல போடா. வேலை பாருறான், போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லவும் போட்டிருக்கேன். வணக்கம். எங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? போய் வேலை பாடுறா. இருங்க, அவர்த்த கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க வர சட்டசபையாடா? எங்க எப்படிங்க தெரியும் உங்க அண்ணன் நானும்? நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணன் நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். எங்க வந்த வண்டி? ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா? அதெல்லாம் இங்க பாக்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் யாருக்கு செலுத்திக்கிறேன்? ஏண்டா ரவுண்ட் அடிக்கிறீங்க? அவர் நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனமே அத சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 இயர்ஸ் பேக். உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. ஏண்டா உங்களுக்கு அடிக்கிறேன்? இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டேலி ஆகாது. போடா போய் வேலை போடா.
அந்த செவன் செவன் அம்பாசிடர் ரேடி ரிப்பேர் ஆயிருந்துச்சு, அது என்னாச்சு? நீங்க ஜெயில நாலாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 32-42 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில ஆறாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த மாத்திரி அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில பத்தாவது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல, சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்ட? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு, சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் பால்பஸ் ஓட்டறியாக்கா. ஓ, ஐ அம் எ சிங்கர். ஐ சே சிங்கரா நீ? ஆமாப்பா, ஜம்முன்னு இருக்கேன், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல. அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும், தங்கறதுக்கு இடம் வேணும். ஆமா, அருமையான அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, என் கூட வாங்க. சரி. இது பாத்ரூம், இது கிச்சன் ரூம், அதான் பெட்ரூம், இது ஹால். இடம் எப்படி, வசதியா இருக்கா? வசதியா இருக்கு சார். உங்க டெஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டு ஒண்ணு சார், அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு. அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா? விபரீதமான சம்பவம் நடந்தது உடனே மேல வந்து எங்கிட்ட சொல்லணும். என்ன சரி சார்? என்ன அப்படி பாக்குற? வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். பாத்திர மண்டபம்லாம் நீதான் கொண்டு வந்து வைக்கணும். சம்பளம் கட்டுடி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்க. எந்த முதலாளியிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு போடுறா? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற, சாப்பாடு வேற. இல்ல அது தெரியுது அண்ணே, ஒரு அண்ணி இருந்தா செத்துக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காதே. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலையா போகுது? அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டே. அவசரப்படாதீங்க, எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும். நீ பட்டு பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, சரிதா? இன்னைக்கு முதலாளிட்ட போனஸ் வாங்கணும். ஆமா, பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. அஞ்சு நிமிஷம் ஆள் இல்லைன்னா மழை நாடு கூட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? என்னடா முதலாளி, நாளைக்கு ஆயுத பூஜை, வண்டி எல்லாம் கழுவுங்க, எங்களுக்கு போனஸ் வேணும். ஏய், நீ தான் ஆரம்பிக்கிறவ, போனஸ் கேட்டினா உன் சீட்டை கிழிச்சிருவேன். போனஸ் இன்னியோட வாபஸ். அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடுவோம். யோ ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற இடம் நினைச்சா? என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கா, அதுக்கெல்லாம் நீ தான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல். ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம், முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம், முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏங்க, உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேன். நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எரிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குறைக்கிறீங்க? அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன், பிடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல செய்யும் இத்த பிரச்சனை எப்படி போறது? என்னாலதான உங்களுக்கு எது சிரமம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன பேசிட்டு போட்டோம், நீ ஏன் கவலைப்படுற? அசோக், ஏய் அசோக், இருங்க. யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க, ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க.
ஏண்டா அசோக், உன்ன நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அநாதை சார். அநாதைன்னா ஆசிரமத்துக்கு போயிட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார். அவளோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டு இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாற கேட்காதடா. 70 கோடி பேருக்கும் 70 கோடி நாவலே அடங்கியிருக்கு. ஓம் வரைக்கும் பிறந்தையா வளர்ந்தையா சாப்பிட்டையா போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாற்ற முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார். அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார்? நீங்க டீ பாய் நினைச்சு காலை போட்டுக்கிறத அந்த பொண்ணு மேலதான் மரியாதை போயிடு. ஒரு தடவை கேட்டதுக்கு வாழ்க்கை மூட உன் கூடவே அலையறேன். இதுல ஜோடி வேற ஓர போக்க பார்த்தா உன் குடும்பத்தோட தான் அலையவும் போடுறது. ஏயா, ரயில நிறுத்தி போலீஸ் கும்ப கும்பலா ஏறாங்க, என்னன்னு தெரியலையே. இது தெரியாதா? ரயில்ல தானே கொலகாரன் திருடன் கொள்ளக்காரன் எல்லாம் தப்பிச்சு போறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கா இருக்கும். நீங்க மூணு பேர் யாரு? பஞ்சாளுங்க. அது தெரியுது. காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காடா, ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? இல்லையா. அப்படியே ரயில் நின்னுச்சு. ஒரு கொள்ளக்கார ரயில இருந்து தப்பிக்க பார்த்தான். அவனை பிடிக்கிறதுக்காக ரயில் நின்னுச்சு, புடிச்சாச்சு, ரயில் போயாச்சு. பதட்டம் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ட்ரெயின்லயே போயிருக்கலாம். எப்படிப்பா பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? உன்னை என்னைக்கு நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முழுசா எதையுமே செய்ய முடியல. எல்லாமே ஆப் தான். சாப்பாடு ஆப், குடிக்கிற தண்ணி ஆப், ட்ரெயின் பிரயாணமும் ஆப். என் வாழ்க்கையில சுமாரியா சார், காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம், வண்டி போயிடுச்சு. திரும்ப வண்டி எப்ப வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரங்க இறங்கணும், அவனை பிடிக்க போலீஸ் வரணும், அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கி. சும்மா இருங்க. ஏன் சார், இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏதீங்க வேணா கேபின் ரூம்ல தங்கிக்கங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரத, உள்ள புலி இருக்கு. என்ன, கேபின் ரூமுக்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. மூணு பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. லாட்ல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? எப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. நீங்க ரெண்டு பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. மூணு பேர் எப்படியா தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோக்கே, உனக்கு தான் கராத்தே தெரியுமே, புலி வந்தா சமாளிப்பில்ல? சமாளிச்சுக்கலாம். ஐயோ,
எனக்கு உள்ள தனியா படுத்துக்கு பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுரா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்ப திங்காதான். காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. சார் வரட்டுங்களா? வர்றனுங்கம்மா.